Very good morning and welcome to Doctor on Call. Over Nalame Arogim Sar the Kilvigil, and a wheat letter the Padia call panicate the Jitrakinga, and the Vagalinikum Ninga call panalam. Inikinga Kakakodi and Itha Arogim Sar the Kilvigilakum, Badala Likar the Kaga, Traditional Care Hospital, Doctor Rajalakshmi Mukran in Jerkanga. Welcome, ma'am. Vanakkam. Mudakwa the Patina Negature, Adia Padia Pesirkum, Mutukumu to Valir Kadwanto, Peria Vedane Kuria Vishimarkum, Kali Erin the Kumo and the Valio Todanga Mudu, or with the mana or negative one of thoughts Nadia Vartakana Vipulk. Currently, could in there Mudakwa the Noi, Adikapia Badi Kritakana Vipulk. The Edanala Vardundra the Patti Yosik Mudu, one of under the Peria Pangavaki, the triggering factor unto one of Rikansulam. So Yena Mariana, one of Gala, Yedikawe Kuda, the Edalam Editha so the Patin discuss Panla. Kandipa, depending on Munadi Chuna Vishitlende, Romber. முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் அது ஒரு விஷயம் இன்னொன்று ட்ரிகரிங் ஃபேக்டர் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா முடக்குவாதத்தை முற்றிலும் குணப்படுத்த முடியாத ஒரு தன்மையாக இருக்குது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது சுற்றி இருக்க மருத்துவர்களோ இவங்க மக்களோ சொல்கிறது ஓ முடக்குவாதம் வந்துருச்சா உனக்கு லைஃப் லாங்காக வந்து க்யூர் கிடைக்காது அப்படின்னு ட்ரிகரிங் ஃபேக்டர்னு பல விஷயமும் இருக்குது அது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கலாகவும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க அது மாதிரி உணவு முறைகளாகவும் பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுறாங்க ஃபஸ்ட் விஷயம் முடக்குவாதத்தை பற்றி பல விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா ஏன் வருது அப்படின்னு இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படிங்கிறது தெரியும் என்னென்னா நம்ம உடலில் இருக்க செல்களையே வேறு ஒரு விஷயம்னு நினச்சி அதுக்கு ஒரு எதிர்வினை டபிள்யூபிசி வந்து ஒரு எதிர்வினை தாக்குது ஸோ அந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மூட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனோவியல் மெம்பரைன்னு ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே ஒரு திரவம் இருக்கும் அதுதான் யூஸ்வலாக வந்து நம்ம மூட்டுகளை அசைவதற்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதில் பாதிப்புகள் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏற்பட்டு அது செயலிழந்து போகிறதுனால வற்றி போய் அது ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் ஆகிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வலி வீக்கம் போன்ற விஷயம் அவர்களுக்கு ஏற்படும் நகர்த்த முடியாது இதையே அப்படியே ரொம்ப காலமாக அது பண்ணுறப்ப பல பேர் இருக்காங்க அவர்கள் கைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கை கால்கள் அந்த எலும்புகள்லாம் திரிவு நிலை அடைஞ்சிடும் கை வந்து பார்த்திங்கன்னா இந்த கைவிரல்கள்லாம் குட்டையாயிரும் இந்த கை இந்ததும் இந்த மாதிரி இருக்கும் நம்மளை மாதிரி அது நார்மலாக இருக்காது ஸோ அந்த ஒன்ஸ் வந்து டிஃபார்மிட்டி அப்படின்னு குறைபாடுகள்னு ஏற்பட்டிருந்துச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக முடக்குவாதத்தை வந்து க்யூர் பண்ண முடியும் ஓகே லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு நம்ம அந்த முடக்குவாதத்தை கிளியர் பண்ண முடியும் ஆனால் டிஃபார்மிட்டியை வந்து கண்டிப்பாக மாற்ற முடியாது இப்போ என்ன அப்படின்னா இதற்கு மற்ற மருத்துவ முறைகளில் எடுக்கக்கூடிய சிகிச்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதாவது இது என்ன பண்ணுது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து அதை ஃபைட் பண்ணுது அப்போ வந்து நீ இனிமேல் ஃபைட் பண்ணவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அதனால் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோட அந்த சிஸ்டத்தை வந்து கம்மி பண்ணி வைக்கிறது நமக்கு இது ஒன்று மட்டும் கிடையாது முடக்குவாதம் மட்டும் ஒரு நோய் வரப்போகிறது நமக்கு கிடையாது இன்று நம்ம உணவியல் மாறுபாடு காரணமாக நிறைய விஷயம் இருக்கும் ஒரு டயபெட்டிக் ஆனாலும் சரி இல்லை ஹைப்பர் டென்ஷனாலும் சரி ஏன் தற்போது இப்போ வந்திருக்க அந்த கொரோனா கூட வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தி தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு இப்படியே பண்ணி பண்ணி அந்த இம்யூன் சிஸ்டமே ஒரு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும் அது செயல்படாத தன்மையாயிடும் ஸோ அவர்களுக்கு எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொரோனா போன்ற விஷயம் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பலருக்கு வந்து அந்த உயிர்க்கே ரொம்ப கேடான விஷயமா இருக்கும் இப்போ இந்த கொரோனா விஷயத்தில் நிறைய அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தோம்னா சொல்லுவாங்க இல்லை இவருக்கு ஒன்றுமே இருந்ததில்லை பெருசாக எந்த பிரச்சனையும் வரல வீசிங் அந்த மாதிரி எதுவும் வரல மூச்சிரைப்பு வரல ஆனால் வந்து இப்படி டெத் ஆகிடுச்சு அப்படின்போம் ஸோ அவங்களோட அந்த ஹிஸ்ட்ரியெலாம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸ் எடுத்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கும் அவங்களுக்கு மேஜராக பெயின் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்பப்போ தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் ஆனால் அவங்களோட சிஸ்டம் வந்து குறைபட்டு இருக்கனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது ஸோ அது நம்ம பாரம்பரிய மருத்துவம் குறிப்பாக நம்ம சித்த மருத்துவத்தில் நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் கொடுப்பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்கு இல்லாமல் இம்யூனிட்டியை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணி அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த இன்ஃபெக்ஷன்ஸையும் குறைச்சி ஆரோவியும் நெகட்டிவ் பண்ணுறதான் ஸோ இதில் உணவு முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பங்களிப்பு இருக்குது அதாவது என்ன அப்படின்னா இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறப்ப பல விஷயம் வருது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ட்ரிகரிங் ஃபேக்டர் இருக்குது இது பரம்பரை சார்ந்த விஷயம் அதே மாதிரி இது சூழல் வந்துனால இது வந்து ரொம்ப அதிகமாக ட்ரிகரிங் ஃபேக்டர் மூணு விஷயம் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீன் இது வந்து முன்னாடி நம்ம யாருக்காவது ஃபேமிலியில் இருந்ததுன்னா அப்போ அவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி சூழலில் ஏதோ ஒரு விஷயம் எடுக்கக்கூடிய விஷயம் வந்து பிரச்சனையாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் பட் இதற்கான வாய்ப்புகள் வெகு குறைவு தான் இப்போ வந்து ஜெனட்டிக்கில் ஓகே ஏதோ ஒரு விஷயத்தால் அதற்குரிய அந்த ஜெனட்டிக் அந்த ஜீன் மரபணு வந்து பார்த்திங்கன்னா திரிவு நிலை மியூட்டேஷன் அடைஞ்சிருக்கும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அது சொத்தை கொடுக்குற மாதிரி போயிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு பார்த்திங்களா எப்படி வந்து
ஒரு துப்பாக்கியில் குண்டு இருக்குது, ஆனால் நம்ம அந்த விசையை அழுத்தினாதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டு வெடித்து பாதிப்பு உண்டுரும். விசையை அழுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நாள் அந்த துப்பாக்கியில் குண்டு இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, யாருக்கு எந்த பாதிப்பும் வராது. ஸோ அந்த மாதிரி விசையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால். ஏன்னா பால் அப்படின்னு சொன்னோடனே நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா பல சகோதரி நம்ம பால் அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்கிறாங்க, ஐயோ பால் இல்லைன்னா எப்படி கால்சியம் கிடைக்கும், பால் தான் வந்து போனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு. பாலில் கால்சியம் இருக்குது, பட் கால்சியம் மீறி பல விஷயம் இருக்குது. ஏன் இந்த பாலை இங்கே கொண்டு வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சித்த மருத்துவ முறைப்படியும் பார்த்தா பால் வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது தான், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு உணவுப் பொருள் கிடையாது. பால் நம்ம எடுக்கும் பொழுது வந்து என்ன அப்படின்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ மோர் அப்படிங்கிறப்ப நம்ம அதில் இருக்க அந்த வெண்ணெய் இதெல்லாம் நம்ம எடுத்துகிறோம். ஸோ அதில் வந்து வெறும் கால்சியம் மட்டும் இருக்கும், நல்ல பாக்டீரியா இருக்கும், செரிமானத்துக்கு உகந்தது இருக்கும். ஸோ அப்போ அது எடுக்கிறப்ப நல்ல பழங்கள் வந்து நமக்கு கொடுக்கும், குறிப்பாக உணவு குழாய் சம்மந்தப்பட்டு. இந்த பால் எடுக்கிறப்ப மந்தத்தை வந்து உண்டு பண்ணும், கபத்தை அதிகரிக்கும். இந்த கபம் அப்படிங்கிறதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தும். ஒரு சுரப்புகளை இன்ஃப்ளமேஷன் இந்த இன்ஃபெக்ஷனை அதிகப்படுத்துகிறப்ப கண்டிப்பாக இந்த முடக்குவாதம் இருப்பவர்களுக்கு வந்து அது அதிக தொந்தரவுகளை ரொம்ப வந்து மூட்டுகளில் வீக்கம் வலிகளை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா இங்கே செரிமானம் கம்மிப்படுது, மந்தம் ஏற்படுது, அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கபம் அதிகரிக்குது. இது நம்ம சித்த மருத்துவ தாட்ஸில் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இன்றைக்கு பால் பேக்கெட்டில் கிடைக்கக்கூடிய பால் பல விஷயம் பாலா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா ஒரு பால் அப்படின்னா இவ்வளோ நேரத்துக்கு தான் இருக்கணும் அப்படின்ருக்கு. ஒரு பாலை காய்ச்சி நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா அது நுர நுறையாக வரக்கூடாது, அதுலேருந்து வெண்ணெய் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதெல்லாம் இன்றைக்கி நடக்கிறதே கிடையாது. ஸோ அப்போ அந்த விஷயத்தை இது பண்ணுவோம். அதற்கடுத்து சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் எங்கள் வீட்டு பக்கத்தில் பால் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடியது முடக்குவாதம் பேஷண்ட்ஸுக்கு மட்டும்தான், எங்கள் வீட்டு பக்கத்தில் பசும்பாலே கிடைக்குது, இல்லை பசும்பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நாங்கள் முடக்குவாதம்காரவங்க எடுத்துக்கலாமா அப்படின்னா, இந்த பேக்கெட் பால் அப்படின்னு சொல்லக்கூடியது பாஸ்டரைஸ்ட் பால், ஸோ சில தேவையில்லாத கிருமிகளை நீக்கப்பட்டு எடுக்கக்கூடிய பால். இந்த அப்படியே நம்ம பசுமாட்டிலேருந்து கறந்து வர பால் நல்லதான், பட் ஆனால் சில பாக்டீரியாக்கள் அதில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேப் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்குது, அதாவது மைக்ரோ பாக்டீரியம் ஏபிஎம் பேராட்யூபர் குளோசஸ்னு. இந்த பாக்டீரியா என்ன ஆகும் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடக்குவாதத்தில் குறிப்பாக இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய தாமிரத்தை வந்து அதிகப்படுத்தும். என்னதான் காய்ச்சினாலும் அந்த பாக்டீரியா அவ்வளோ சீக்கிரம் அதில் டெஸ்ட்ராய் ஆகிறது. ஸோ இப்போ வந்து இது வந்து நவீன விஞ்ஞானத்தில் ஏற்பட்ட அந்த ரிசர்ச் இருக்கு பார்த்திங்களா, அதில் வந்த தரவுகள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பாக அந்த பால் அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம்தான். முடக்குவாதம் உங்களுக்கு கால்சியம் வேணுமா, அதே நம்ம மோர் எடுத்துக்கலாம், அங்கே அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறது கிடையாது. பட் பால் அப்படிங்கிறது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம், மோரையும் கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் தேவைன்னா, அது சரியான விஷயமா இல்லை அப்படின்னா. ஸோ அதனால் அவங்க வந்து வேகன் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க, பால் இல்லாமல் எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள், இந்த பால் மட்டும் இல்லை அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெண்ணெய் சீஸ் இது எல்லாமே எல்லாவற்றிற்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடக்குவாதத்தை அக்ரவேட். ஸோ அவர்கள் எந்த மருத்துவ முறைகள் எடுத்தாலும் இந்த பால்ங்கிற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணி இது பண்ணாங்கன்னா அவங்க இன்ஃப்ளமேஷன் அதிக அளவில் குறையும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ டயட் அப்படிங்கிறது. ஸோ இந்த க்ளூட்டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ அப்படின்னு சொல்லுவோம், ஏதாவது பேஸ்ட்டு ஒட்டுறதுக்கு. ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளில் அந்த விதை தானியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன், அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டக்கூடிய தன்மை உடையது. ஸோ அது அதிகமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை சார்ந்த விஷயத்தில் சில தானியங்கள் இருக்கும். அதே மாதிரி பாலிஷ்டு ரைஸ், ரொம்ப பாலிஷ்ட் ரைஸ் இந்த மாதிரி எடுக்கிறப்ப அந்த விஷயம் அதிகமாக இருக்கும், அது வந்து மூட்டுகளில் தாபிதத்தை உண்டு பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த கோதுமை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ், இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணாலே கண்டிப்பாக வந்து அந்த முடக்குவாதத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் அரிசியில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. யூஸ்வலாக சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதார்த்த குண சிந்தாமணின்னு இருக்கு, தேரையர் வந்து எழுதிய நூல், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உணவு முறைக்கும் ஒன்று சொல்லியிருப்பார். அதில் அந்த உணவு வடிப்பது பார்த்திங்களா, உணவு அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மூட்டு வலிகள் இருக்கிறவங்க வந்து அதிகமாக உணவை வந்து வடித்து சாப்பிடக்கூடாது, அதாவது ரொம்ப குழஞ்சு போய் சாப்பிடக்கூடாது. அந்த வடிக்கக்கூடிய அந்த நீரோட தன்மையே வந்து பார்த்திங்கன்னா அந்த வடித்த சாத நீர் ஒரு மாதிரி தண்ணி நீர்த்துவமாக இருக்கணும், ரொம்ப குளக்குளத்து திக்காக போயிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி பல பேர் அப்படி தான் இது பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியும் வடித்து சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா இந்த க்ளூட்டன் அதிகமாகும், மூட்டுகளில் அதிக பிரச்சனையும் உண்டு பண்ணும். ஸோ அது மாதிரி க்ரீன் டீ, ஸோ க்ரீன் டீங்கிறது வந்து நல்ல ஒரு இது, நம்ம காஃபி டீக்கு பதில் க்ரீன் டீ எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது. இஜிசிஜி அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது, பாலிஃபினால் இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இன்ஃப்ளமேஷனை அவாய்ட் கண்டிப்பாக பண்ணும். ஸோ முடக்குவாதம் அப்படிங்கிறது க்யூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான், அதனுடன் இந்த பால், க்ளூட்டன், அதே மாதிரி இந்த க்ரீன் டீ, இது மூணும் வந்து
சரியான முறையில் ஃபாலோ பண்ணால் முடக்குவாதத்துலேருந்து நம்ம கண்டிப்பாக 100% வெளியே வந்துடலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து முடக்குவாதம் சார்ந்த பல விதமான சந்தேகங்களுக்கான பதில் டாக்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே ஃபைன்மா, இது யாருக்கான கேள்வி? எங்க வீட்டுக்காரர் கேக்குறேன் மேடம் ஓகே அவரோட வயசு என்னம்மா அவருக்கு வயசு 55 ஆகுது மேடம் ஓகே ஃபைன்மா அவங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் அவங்களுக்கு பித்தப்பையில கல் இருக்குன்னு சொல்லிட்டு பை எர்த்தா இருக்கு மேடம் சரிங்கம்மா அது வந்து கொஞ்சம் எதுனா ஃபர்ஸ்ட் ஸ்டொமக் பெயின்லாம் இருந்தது அப்ப ஸ்டார்டிங்ல ஓகே இப்போ இல்ல ஆனா எப்பனா ஒரு வாட்டி நெஞ்சு எரிச்சல் இருக்குது முன்னாடி பார்த்தப்ப எவ்வளவு கல்லோட சைஸ் எவ்வளவு இருந்தது? அதே சைஸ் தான் மேடம் இருக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் பார்த்தோம். ஓகே, அளவு அதே அளவுதான் மேடம் இருக்கு. பெருசாவும் அவள சின்னதாவும் அவள. சரி, ஓகே. அவருக்கு மலச்சிக்கல் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அவருக்கு தூக்கத்தை பாதிக்கிற மாதிரி ஏதாவது தொழில்கள் இல்ல, ரொம்ப லேட் நைட் அந்த மாதிரி தூங்குறாரா? இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னைக்குனா ஒரு வாட்டிதான் தூக்கம் வரலன்னு அதெல்லாம் வந்துருவாங்க, சீக்கிரம் தான் படுத்துருவாங்க மேடம். ஓகே, வயிறு உப்புசம் இருக்கா? உப்புசம் இல்ல, சாப்பாடு சரியா சாப்பாடு எடுத்துக்க மாட்டேன்றாங்க. பசி இல்ல, பசி இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. பிரச்சனையை ஏற்படுத்தும். அவர் ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பிட்டா கூட போதும், பசிக்குது அப்படின்னு சொல்றப்ப நல்லா பசி எடுக்குதுங்கிறப்ப கண்டிப்பா அவர் சாப்பிடட்டும், என்ன வேணுமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கட்டும். சரியா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா வந்து இந்த பித்தப்பை கற்களை பத்தி சொல்றேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பித்தப்பை அப்படிங்கிறது ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன் கிடையாது. வெஸ்டிஜியல் ஆர்கன்னா உடலுக்கு தேவையில்லாத ஒரு உறுப்பு கிடையவே கிடையாது. பித்தப்பைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கல்லீரலில் அந்த பித்த நீர் சுரந்து அது தேங்கி நின்று நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை எப்போ கொழுப்பு சார்ந்த உணவுகள் வருதோ அப்போ வந்து அது செரிமானம் படுத்துவதற்காக இந்த பித்த நீர் வந்து அந்த ஒரு சின்ன பேக்லேருந்து ஒரு சின்ன டியூப் வழியாக வந்து அனுப்பி வைக்கப்படும். இதுதான் அதோட பயன். யோசிச்சு பாருங்க, அப்ப அந்த அந்த இந்த பித்தப்பை இல்லைனாலும் போகும், அந்த நீர் அது போகும், ஆனா அதை ஒரு ரெகுலேட் பண்ணி போறது. ஓகே, இந்த இந்த உணவுக்கு இவ்வளவுதான் தேவை, இந்த உணவுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டரா தான் வந்து பாத்தீங்கன்னா அது பயன்படுது. அப்ப அது இல்லை அப்படின்னா அது ரெகுலேஷன் வந்து இருக்காது. அது என்ன செய்யணும், கணாப்பினானு போகும் இல்ல வெளியே போகும், சில சமயம் என்ன அப்படின்னா எதிர்கழிச்சிட்டு வெளியே வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த பித்தப்பையில இருக்கக்கூடிய கற்கள் அப்படிங்கிறது எதோட கூட்டு அப்படின்னா இந்த பித்த நீரும் கொழுப்பும் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பைண்ட் ஆயிருக்கும். இதுல கொழுப்போட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த கற்கள் வந்து எளிதில் கரைந்து வந்துடும். அப்படி இல்லை, பித்த நீரோட அளவுகள் அதிகமாக இருந்ததுன்னா அந்த கற்கள் வந்து கொஞ்சம் இருகல் தன்மையாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் உடையாது. இது எப்போ வந்து ரொம்ப ஆபத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கற்கள் வந்து சில சமயம் நகரும் தன்மை உடையதாக இருக்கும். அது எந்த சைஸ் இருக்கணுங்கிறது பிரச்சனை கிடையாது, நகரும் தன்மை. யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைகள்லாம் இல்லை நம்ம செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு ஒரு சின்ன ஜெல்லி பால் மாதிரி போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தன்மை உடையது தான். இது வந்து என்னென்னா நம்ம அப்படியே அந்த நகர்ந்து நகர்ந்து போயிட்டு அந்த சின்ன ஒரு தாரை மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டியூப்ல போய் அடைச்சிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ வலி வேதனைகள் இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகும், ஈவன் அந்த பித்தப்பையே வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கும் தன்மை வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பித்தப்பை கல் சம்மந்தப்பட்ட கேன்சர் வந்து சிலருக்கு வரும். இது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை இதுலேருந்தே அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அதை சரியாக வந்து நம்ம ட்ரீட் பண்ணாதப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து அது அந்த டியூப்லேயும் போய் பாதிப்புகளை ஏற்படுத்தி பிரச்சனைகளை உண்டுபடும். ஸோ அந்த விதத்தில் இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் எடுக்கணுமே தவிர மற்றவர்களுக்கு கண்டிப்பாக பித்தப்பையை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ அவருக்கு வந்து இந்த 5 வருடமாக வந்து 9 mm தான் இருக்குன்னா ஓகே, அப்போ உணவு முறை அவருக்கு சீராக தான் போகுது. ஏன்னா அதனால தான் அவருக்கு உடல் வந்து பசியை வந்து கம்மி பண்ணுது. அதனால வந்து அந்த பசிக்கிற நேரம் மட்டும் அவர் சாப்பிட்றதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் அளவுகளில் வந்து அதிகமாக போகலை, அது ஒரு நார்மலான விஷயம் தான். ஆனால் பித்தப்பையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த உணவு கொழுப்புங்கிறது வந்து சரியாக வந்து செரிமானம் ஆகாது.
இந்த பித்தப்பை எடுத்தவங்களுக்குலாம் ஃபியூச்சரில் கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்கும். அதே மாதிரி எது சாப்பிட்டாலும் என்னால் முடியல, எதிர்கழிக்குதுங்குவாங்க. நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கமின்மை, இந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். பித்தப்பையை எடுத்தவர்களுக்கு இள வயதினர் அப்படின்னா ஒரு 10 வருடம் கழித்தும், வயதானவர்கள்னா ஒரு 2-3 வருடங்கள் கழித்துமே தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டு தூக்க மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்து அவங்க தள்ளப்படுவாங்க. அதே மாதிரி இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பித்தப்பையை எடுக்கக்கூடாது. ஸோ இதற்கு தகுந்த மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு. அந்த மருந்துகளோட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடுகு, வெந்தயம், அதே மாதிரி விரலி மஞ்சள், நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், கட்டி பெருங்காயம், இதை சம அளவு எடுத்து பொடித்துக்கணும். ஸோ பொடித்துட்டு ஒரு 3 கிராம்லேருந்து 4 கிராம் அளவு சாப்பிடுவதற்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னாடி வாயில் போட்டுட்டு வெந்நீர் குடிச்சுக்கணும். இதையே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு உரிய மருந்துகளோட இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பித்தப்பை கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு வெளியே வந்துடும். பித்தப்பையை வந்து எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நன்றிம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா, உங்க பேர் என்ன? நாகர்கோயில இருந்து லதா பேசுறேன். ஓகே லதா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு 35 வயசு ஆகுது. ஓகேம்மா. பாப்பாவ கன்சீவா இருக்கும்போது ஒரு நெத்தியில கட்டி மாதிரி வந்துச்சு. வணக்கம் லதா. ஹலோ. ஆ சொல்லுங்கம்மா. எனக்கு 35 வயசு ஆகுது மேடம். ஓகே, நீங்க கன்சீவா இருக்கும்போது நெத்தியில ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு. ஓகே. அப்புறம் அந்த பாப்பா பிறந்த பிறகு அந்த கட்டி வந்து கிளியர் ஆயிடுச்சு, ஆனா திருப்பியும் வந்துச்சு மேடம். நெத்தியில முன்னெற்றியில அந்த கட்டி இருந்தது. ஆமா, கட்டி இருக்கு. பெத்த பிறகு கரைஞ்சிச்சு, ஆனா திருப்பி இப்ப வந்துருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே இருக்கு. ஓகே. அது வந்து கட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணுமா இல்ல மருந்து எதுவும் சாப்பிடலாமா மேடம்? இல்ல, மருத்துவர்கிட்ட போய் நீங்க காமிச்சப்ப மருத்துவர் என்ன கட்டினு அத சொன்னாங்க? எண்ணெய் சுரப்பி வந்து இதானதுனால அந்த கட்டிக்கு வந்துருச்சு அப்படினாங்க. என்னமா? ஒரு விஷயம் தான். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம முடி வேர்கால்கள் இருக்கு பாத்தீங்களா, வேர்கால்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சீபம் செபேஷியஸ் கிளாண்ட் ஒண்ணு இருக்கும். நம்ம முடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மினுமினுப்பு, அது மாதிரி சருமத்துக்கு வந்து நல்ல ஒரு மினுமினுப்பு தருவதற்கு, எந்த கிருமிகளும் உள்ள ஊடுருவாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரபி இருக்கும். செபேஷியஸ் கிளாண்ட் வந்து சீபம்னு வந்து ஒன்று வரும். ஸோ இது சில சமயம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி வீங்கும், அந்த மாதிரியும் இருக்கும். சில செபேஷியஸ் சிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கமாக வரும். சில சமயம் அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு குழி மாதிரி இருக்கும். நீங்கள் கர்ப்பம் தரித்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஹார்மோனல் கொஞ்சம் மாறுபாடு அடைஞ்சிருக்கும். அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரன்லாம் அது இருக்கப்ப அது கொஞ்சம் அந்த குழந்தைக்கு தேவையான போஷாக்கு, நல்லா பால் ஊறணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அந்த கொழுப்பு சார்ந்த ஹார்மோன்லாம் கொஞ்சம் நல்லா இதாகும். ஸோ அப்போ வந்து மேபி உங்களுக்கு அந்த செபேஷியஸ் சிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபீட் பண்ண அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறப்ப அது திருப்பி போகும். இப்பயும் திருப்பி செபேஷியஸ் சிஸ்ட் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக அதற்கு அறுவை சிகிச்சை வந்து தேவைப்படாது. அப்புறம் வந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் எடுக்கணும். ஸோ உள்ளே வந்து செபேஷியஸ் கிளாண்டு சீராக இயங்குவதற்கு மருந்துகள் எடுத்துகிட்டு வெளியில் மருந்துகள் பூசினாலே போதும், சரியாயிடுமா, அறுவை சிகிச்சை தேவையில்லை. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு முடக்குவாதம் சார்ந்த பல விதமான சந்தேகங்களுக்கு எடுத்துரைச்சிட்ருக்கோம். பொதுவாக முடக்குவாதம்னு எடுத்துக்கும் போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம், எங்கள் பாட்டிக்கு இருந்திருக்கு, எங்கள் தாத்தாவுக்கு இருந்திருக்கு, எங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. தலைமுறை தலைமுறையாக வரத்துக்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது? கண்டிப்பாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி வந்து ஒரு துப்பாக்கியில் வந்து ஒரு குண்டு இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு பரம்பரையில் ஒருத்தருக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி எங்களது குடும்பத்தில் ஒருத்தருக்கு முடக்குவாதம் தான் கிடையாது, ஈவன் வந்து சொரியாசிஸ் கூட அந்தவனா, இது வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அது வந்து முடக்குவாதமாக ஒருத்தருக்கு வெளிப்படலாம், ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொரியாசிஸாக வெளிப்படலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது சர்க்கரை நோய் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூனில் வந்து சர்க்கரை வியாதி இருக்கும். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அவங்களுக்கு எது வீக்காக இருக்கோ, அந்த ஜென்ரேஷனில் எது வீக்காக இருக்கோ அதுவாக வந்து வெளிப்படணும். ஆனால் அந்த ஜீனில் வந்து அந்த மியூட்டேஷன், அந்த திரிவு நிலை நடந்துடும், அது அப்படியே தான் இருக்கும். பட் ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்து அது ஏற்படலாம். ஆனால் இது வந்து சூழலை வந்து நம்ம சரியாக வச்சுட்டோம், உணவியல் முறையை சரியாக வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஏற்படவே ஏற்படாது. 100% நம்ம வந்து இதை தடுக்க முடியும், அது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி
நம்ம அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு நம்ம சொல்லுவோம், நான் என் குடும்பத்து என் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறேன். ஸோ அந்த சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி இந்த நோய்களையும் நம்ம குறைக்கும் தன்மை இது பண்ணலாம். இந்த ஜென்ரேஷனை மூணு ஜென்ரேஷன் இது பண்ணாங்க, அதுக்கடுத்த ஜென்ரேஷனில் எங்கள் அப்பா ஜென்ரேஷனில் கொஞ்சம் குறைச்சாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனில் நானும் இந்த சீரிய உணவு முறைகள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரவே வராது. அதுதான் நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பண்ணக்கூடிய வந்து கான்ட்ரிபியூஷன். பல பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது மட்டும் இல்லை, பல நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா மரபணு சார்ந்து தான் வருது, மரபணு சார்ந்து தான் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இது பண்ணி மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, நமக்கு இது வந்து தான் ஆகும், அதனால் நம்ம எப்படி வேணுமாதான் சாப்பிட்லாம், எப்படி இருந்தாலும் இந்த நோய் வரதான் போகுதுன்னு. ஸோ அதற்கு வந்து என்ன அப்படின்னா, இல்லை அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு த பயாலஜி ஆஃப் பிலீஃப் பிலீஃப் அப்படின்னு இருக்குது, அப்படி ஒரு புக் இருக்குது. கண்டிப்பாக அது அனைவரும் இந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்க்க வேண்டியது. குறிப்பாக அது டயபெட்டிக் ஆனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னாலும் சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் என்னவாக இருந்தாலும் நம்ம சூழலை சரியாக அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூழலில் இருக்கக்கூடியது நமக்கு பிரதிபலிக்கும். இங்கே நம்ம சூழலுங்கிறது வந்து என்னென்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே தான். ஸோ இதைத்தான் சித்தர்கள் அன்னைக்கே வந்து சொல்லியிருக்காங்க, அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம்னு. அதெல்லாம் சொன்னால் சிரிப்பாங்க, எப்படி நம்ம உடம்பும் இந்த வந்து இந்த யூனிவர்ஸும் ஒரே மாதிரி ஆகணும். ஸோ அதைத்தான் இன்றைக்கி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் சொல்லி அது ஒரு புக்காக வந்து அதை பலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரவுகள் வந்திருக்கு. இதை முன்னாடி நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, ஏன்னா அது நிறைய வந்து கான்ஃபிடென்ட்டாக இது பண்ணக்கூடியது. ஏன்னா இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சோரியாசிஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது என் ஃப்யூச்சருக்கு என் பசங்களுக்கு வருமா, அதே மாதிரி என் முன்னாடி என் முன்னோர்களுக்கு இருந்ததுனால எனக்கு இது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக டார்வின் தியரியே வந்து எல்லாமே ஓரியன்டட் வித் ஜீன், மரபணு சார்ந்து தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு ஒரு டார்வின் தியரி. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, நாம் நினைத்தால் இதை நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு பல வந்து ரிசர்ச் அந்த தரவுகள்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கண்டிப்பாக வந்து அந்த புக்ஸை எல்லாரும் படித்தா ஓகே, இந்த முடக்குவாதம் ஆனாலும் சரி இல்லை எந்த நோய்கள் ஆனாலும் சரி கண்டிப்பாக பரம்பரையாக வரவே வராது, நம்ம அதை தடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த வந்து ஒரு ஸ்கோப் கொடுக்கக்கூடிய ஒரு நூல். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எத்தனை மாதங்கள் இப்ப? 7 months மேம். ஓகே, வாழ்த்துக்கள். என்ன அசௌகரியம் இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. என்னன்னா எனக்கு தொண்டையில இருந்து வயிறு வரைக்கும் ரொம்ப எரிச்சலா இருக்கு. எதில இருந்துமா? தொண்டையில இருந்து வயிறு வரைக்கும் எரிச்சல். வயிறுனா மேல் வயிறு வரைக்கும் எரிச்சலா இருக்காமா? ஆமாங்க. ஆமா, சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா. யூஸ்வலாக இந்த 7வது மாதத்துலேருந்து தான் குழந்தைய கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது அந்த கருப்பை வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். ஸோ பெருசாக ஆரம்பிக்கிறப்ப நம்ம உணவு குழாயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குடல்கள் இதிலெல்லாம் ஒரு அழுத்தம் ஏற்படும், அந்த வயிற்று பகுதி அப்டமனும் பெருசாக ஆரம்பிக்கும், ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தியாகும், மேல் வயிற்றில் வந்து மேல் அந்த மார்பு பகுதி கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடி மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக சாப்பிட்றது, இல்லை ரொம்ப இதாக காரமாக சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே கடினமாக வேலை இது பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா அந்த உணவு எதிர்கழித்து கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது லைட்டாக ஒரு அல்சர் மாதிரி, அல்சர்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு அரிப்பு மாதிரி வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொண்டையிலேருந்து இங்கே வரைக்கும் எரிச்சல் ஏற்படுது. நல்லா சாப்பிடுங்க, எல்லா உணவுகளும் சாப்பிடுங்க, அது மாதிரி பசிச்சு சாப்பிடுங்க, கொஞ்சம் இடையில இடையில பழங்கள் ஜூசஸ் மோர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதிகமாக ஸ்பைஸியாக எடுக்காதீங்க, ஸ்பைஸினா அதுக்காக பட்டை லவங்கம் அப்படின்னு கிடையாது, இந்த பச்சை மிளகாய் அதிகமாக எண்ணெய் சார்ந்த உணவு பொருள்களை அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு பழம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கோங்க, ஆவியில் வெந்த உணவுகளை எடுத்துக்கோங்க, கீரைகள் எடுத்துக்கோங்க. கீரையெல்லாம் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க, புளியை வந்து எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ரொம்ப சும்மா எப்போ பார்த்தாலும் காரக்குழம்பு அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிங்கனாலே கொஞ்சம் அந்த உணவு உங்களுக்கு எதிர்கழிக்கிறது குறைய ஆரம்பிக்கும், அந்த அப்டமன்லேயும் ப்ரெஷர் கம்மியாக ஆரம்பிக்கும். அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாதுமா. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பழங்கள் எடுங்க, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டமே வந்து அவாய்ட் பண்ணுங்கள், தினமும் ஒரு கீரை எடுத்துக்கோங்க போதும்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ மேம், என்னோட பேர் ஸ்லோச்சனா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா?
தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றேன். ஓகேமா, இது யாருக்கான கேள்வி? உங்க வயசுமா? ஓகே ஃபைன்மா, உங்களோட கேள்வி என்ன கேட்கலாமா? கொஞ்சம் தெளிவா பேசலாம். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர். வணக்கம் சுலோச்சனா, சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு வந்து மேரேஜ் ஆகி இதோட 10 மந்த் ஆயிடுது. ஓகே. இன்னும் பேபி இல்ல. ஓகே. போயிட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம், நானும் என்னோட ஹஸ்பண்டும், எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னுட்டாங்க. ஓகே. பட் இன்னும் பேபி இல்ல. மாதவிடாய் சீரா இருக்காமா? பீரியட்ஸ் எத்தனை நாள் நாட்கள்ல வருது? ஒரு சில டைம் வந்து 26 ஒன்ஸ் வருது மேம். ஓகே. சில மந்த் 28 நாள் கூட முறை வருது, சில மந்த் 30 நாள் கூட ஆகுது. ஆனா மாசம் மாசம் கரெக்டா வந்துருது. மாசம் மாசம் கரெக்டா வந்துருது. இந்த குழந்தை டாக்டர் போய் தள்ளி போகுது. ஆமா, நீங்க குழந்தைக்கு நீ எப்ப போய் டாக்டரை பார்க்க ஆரம்பிச்சீங்க ட்ரீட்மெண்ட்க்கு? போன மந்த், 8 மந்த் போன மந்த். ஓ, 8 மந்த் போய் பாத்தீங்க. ஸ்கேன்லாம் பார்த்தப்ப நார்மலா இருந்ததா? எல்லாமே நார்மல் தான் சொல்றாங்க. கற்பைக்காக அது அந்த டெஸ்ட் எடுத்தாங்க மேம். எல்லாமே நார்மல் சொல்றாங்க. ஓகே. உங்க கணவருக்கும் விந்து அணுவுல எந்த குறைபாடுகளும் கிடையாது? அவங்களுக்கு 86% இருக்கு மேம். மோட்டிலிட்டியும் 77 இருக்கு மேம். வெரி குட், வெரி குட். அப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா, ரொம்ப ஃப்ரீயா இருங்க சரியா? அந்த நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, எனக்கு பீரியட்ஸ் ஆன அந்த 10 நாட்கள்ல இருந்து 15 நாட்கள் வரைக்கும் இடுப்புல இந்த மாதிரி பெயின், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கணும். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அது ஓவலேஷன் ஏற்படக்கூடிய நாட்கள். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடல் உஷ்ணம் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க, அவ்வளவுதான் இல்லை. ஸோ அந்த நாட்களை மேற்கொண்டு உங்க மருத்துவர்கள் கூறியபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த சேர்ந்திருக்கும் முறைகள் அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் கருத்தரிப்பீங்க. ஏன்னா மருத்துவர்களும் பார்த்துட்டாங்க, உங்களோட ஸ்கேன் பார்த்துட்டாங்க, பிளட் டெஸ்ட் பார்த்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கணவருக்கும் எல்லாமே நார்மலாக இருக்குது. 86% இருக்கிறதும், 86 மில்லியன் இருக்கிறதும், மொட்டிலிட்டி 75% இருக்கிறதும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். பட் ஆன்டிஸ்பாம் ஆன்டிபாடின்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்குது, அது மட்டும் இருவருக்கும் பார்த்துருங்க. ரெண்டு பேருக்கும் இது வருது, ஏன்னா பல விஷயம் எல்லாம் நார்மலாக போகும். ஆனால் இந்த ஆன்டிஸ்பாம் ஆன்டிபாடி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விந்தணுக்களை வந்து சிதைச்சிரும். இது பலர் வந்து நம்ம செக் பண்ணுறதில்ல, பட் மருத்துவர்கள்ட்ட உரிய போகிறப்ப ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் பார்க்குறாங்க. அது முன்னரே பார்த்துட்டு அந்த ஆன்டிபாடி இருந்தது அப்படின்னா அதை சரி செய்யும் விதத்தில் நம்ம மருத்துவம் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஆன்டிஸ்பர்ம் ஆன்டிபாடி மட்டும்தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவலேஷன் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் உங்களுக்கு அந்த பெயின் வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேஸை யூட்டிலைஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் இயற்கையாக கருத்தரிப்பதற்கு 99% வாய்ப்பு இருக்குமா. நன்றி. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், பழனிலிருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, உங்க பேரு? என் பேர் மணிமுத்து மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தாங்க மேடம். எனக்கு வயசு 55 மேடம். ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாமா? உங்களோட சந்தேகம் என்ன? இந்த மைக்ரேன் தலைவலி இருக்குது மேடம், அல்சர் இருக்கு, நல்ல பயங்கரமா அல்சர் இருக்கு மேடம். ஓகே. வணக்கம்மா. உங்களுக்கு இந்த மைக்ரேன் தலைவலி எவ்வளவு காலமா இருக்கு? 15 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம். ஓகே. அல்சர் எவ்வளவு காலமா இருக்கு? அது இந்த மாத்திரை சாப்பிட்டு இப்ப அல்சர் சாப்பிட்டோம்னா நெஞ்சு எரிஞ்சு. ஓகே, மைக்ரேன் தலைவலிக்கு நீங்க வலி நிவாரணிகள் சாப்பிட்டு உங்களுக்கு அல்சர் வந்திருக்கு? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன் மேடம். ஓகே, இந்த மைக்ரேன் தலைவலி வரும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரி நேரத்துல வருது? காலை பொழுதுல வருதா, இல்ல மாலை பொழுதுல வருதா, இல்ல மதியம் வந்து பாத்தீங்கன்னா உணவு உண்ட பிறகு வருதா, எந்த மாதிரி டைத்துல வருது? இந்த மைக்ரேன் தலைவலி வரும் பொழுது தலையின் ஒரு பக்கம் மட்டும் வலிக்குதா, இல்ல ரெண்டு பக்கம் வலிக்குதா, இல்ல பிடரின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா போடணி, அங்க வலிக்குதா? காதுல ஏதாவது சத்தம் கேக்குதா, கண் பார்வையில ஏதாவது வித்தியாசம் ஏற்படுதா, ஒரு மாதிரி மங்களா இது பண்றது, இல்ல ஏதாவது லைட் அடிக்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அந்த மாதிரி தெரியுது. காதுல என்னால கண்ணே முழிக்க முடியாது மேடம், அப்படியே இல்ல கண் விழிக்க முடியல உங்களால?
காதுல சத்தம் எல்லாம் கேக்குறது கிடையாது அந்த மாதிரி இல்லைங்க. ஓகேமா. அதாவது யூஷுவலா ஆனா மைக்ரைன் ஹெட்ஏக்னு சொல்லி வேற ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அது நான் டாக்டர் கிட்ட ஆமாங்க மேடம். ஓகே மேடம். 5 வருஷமா மாத்திரை சாப்பிட்டேன் மேடம். ஓகே இந்த மைக்ரைன் தலைவலிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய தலைவலிக்கு பல காரணங்கள் இருக்கு. கழுத்தெலும்பு தேய்மானம் இருக்கு பாத்தீங்களா, அதுலயோ இல்ல டிஸ்க் பல்ஜிலையோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரைன் தலைவலி மாதிரி தான் வரும். சைனசைட்டிஸ் மாதிரி இதுலயும் அதுல தலைவலி தான் வரும். ஸோ மைக்ரைன் தலைவலிங்கிறது எப்படி ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் அப்படின்னா, கண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால திறந்து பார்க்கவே முடியாது, வெளிச்சத்தையோ அவங்கள சரியா பார்க்க முடியாது, ஏதோ மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்கும். காதுகளில் சிலருக்கு வந்து ஒரு மாதிரி சவுண்டு, அதாவது நார்மலாக பேசிகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்டு கேட்கும், தலை சுத்தல் மாதிரி இருக்கும், ரொம்ப தலையில் வந்து யாரோ இடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்கிறது மைக்ரைன் தலைவலி தான். ஸோ மைக்ரைன் தலைவலி பியூராக வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சார்ந்த விஷயம்தான். நரம்புகள் பாதிக்கப்படுது, மூளையிலிருந்து உடலுக்கு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நரம்புகள் வழியாக சிக்னல்கள் போகுது. அப்போ அந்த சிக்னல்கள் சில சமயம் சீராக போகாதப்ப இந்த மாதிரி தலைவலி ஏற்படும். அப்போ இரத்த ஓட்டமும் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஹார்ட்லேருந்து மூளைக்கு வந்து சீராக போகாது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைவலி வந்து சீராக இருக்கும். இதற்கு மருத்துவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உள் மருந்துகளும் எடுத்துக்கணும், புற மருந்துகளும் எடுத்துக்கணும். ஸோ புற மருத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் குளியல், உங்களோட நாடிக்கு ஏற்றவாறு பிரத்யேக எண்ணெய்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ஹெட் பாத்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இன்டர்னலாக அந்த நரம்புகள்லேருந்து அந்த சிக்னல் கடத்தப்படுது பார்த்திங்களா, அதை வந்து முறைப்படுத்துகிற மாதிரி மருந்துகள் இருக்குது. நிறைய பூனை காளி இந்த மாதிரி சலாமிஸ்ரீ சேர்ந்த மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வர ஃப்ரீக்வன்சி குறையும். அது இந்த மருந்துகள்லாம் வலி நிவாரண மருந்துகள் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் என்னென்னா உங்களோட பேசிக் அந்த ப்ராப்ளத்தை வந்து க்யூர் பண்ணுறது. அந்த நரம்புகள் கடத்துதுகள் பார்த்தீங்களா, அந்த கடத்தும் தன்மையை சீராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது, மாதத்தில் இத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு நாளில் இவ்வளோ நேரம் இருக்குங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அந்த வலியோட தீவிரம் குறைய ஆரம்பிக்கும். இப்படியே குறைச்சி குறைச்சி கண்டிப்பாக அந்த மைக்ரைன் தலைவலியிலிருந்து நீங்கள் முழுவதும் வெளியேறிடலாம். ஏன்னா அப்படி நீங்கள் பெயின் கில்லர்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கே தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறில் அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகும், மைக்ரைன் தலைவலி இந்த அல்சர் ரெண்டும் சேர்த்து தூக்கமின்மை மலச்சிக்கல் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுமா. ஸோ உரிய சிகிச்சை கண்டிப்பாக எடுத்தோம்னா இந்த மைக்ரைன் தலைவலி சரியாகும். இதற்கு நீங்கள் அந்த தலைவலி வரும் பொழுது மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமாக, இது தீர்வு கிடையாது, வெறும் இந்த கொஞ்சமாக சுக்கு மல்லி மிளகு போட்டு கஷாயம் கொஞ்சம் பனவெல்லம் சேர்த்து கஷாயம் வச்சு குடிநீர் வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, கொஞ்சம் சிப் பண்ணி சிப் பண்ணி குடிக்க, அப்பொழுது தற்காலிகமாக அந்த வேதனை குறையும். நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். மா உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்லம்மா, கொஞ்சம் தெளிவாக பேசலாம். உங்க பெயர் என்ன, எங்கிருந்து கால் பண்ணுறீங்க? கொஞ்சம் தெளிவா பேசலாமா? வணக்கம் திவ்யா. பாப்பா சொல்லுங்க. இருக்கு எரிச்சல் வருது, மோஷன் போற இடத்துல சும்மா சத மாதிரி சின்னதா வெளியே வர மாதிரி இருக்கு. ஒன்னையரா அந்த மாதிரி அப்பாப்பா அடிக்கடி வலி இருக்கு, இது பண்ணுது, ஏதாவது மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்றப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய தொல்லப்படுது. கவிதா, இந்த பிரச்சனை எவ்வளவு ஆண்டு காலமா உங்களுக்கு இருக்கு?
நிறைய வருடம் அப்படிங்கறது எவ்வளவு, ஒரு அஞ்சு வருஷமா? உங்க வயது இப்ப என்னம்மா? 40. சரி, 35 வயதுல இருந்து உங்களுக்கு இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது இருக்குன்னு தெரிஞ்சப்ப என்ன குறிகுணம் உங்களுக்கு இருந்தது, என்ன சிம்டம்ஸ் இருந்தது உங்களுக்கு? மோஷன் போறப்ப பிளட் மாதிரி வந்துச்சு. ஓகே. இப்ப பிளட் கூட வரதில்லைங்க மேம். இதுக்கு அப்படியே கட்டி மாதிரி வந்து அடைச்சிக்கிற மாதிரி இருக்கு, வலி இருக்கு. இல்லம்மா, இந்த ஒரு வருட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பெருசா தொந்தரவுகள் எதுவும் இல்லைன்னீங்களே, அப்ப அந்த பிளட் மாதிரி போறது இடப்பட்ட அந்த 4 வருடமா வரவே இல்லை. வரலைங்க மேம். எப்பயாவது ஒரு டைம் ரேரா, எப்பயாவது வருஷத்துல ஒரு டைம், எப்பயாவது தான் அந்த மாதிரி இருந்தது. அதற்காக முறையா போய் மருத்துவரை பாத்தீங்களா? இல்லைங்க மேம், யாரும் இது வரைக்கும் பாத்தீங்க. சரி, ஓகே. நீங்களா என்ன கை வைத்தியம் பண்ணீங்க? அதெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் பண்ணலைங்க மேம். இப்ப 1 இயருக்கு முன்னாடி டாக்டர் பக்கத்துல சித்த டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட பார்த்து ஒரு லேகியம் கொடுத்தாங்க, சாப்பிட்டதும் ஃப்ரீயா போயிடும் சொல்லுவாங்க. அது ஒரு வாரம் சாப்பிட்டா அப்புறம் ஃப்ரீயா ஆயிடுச்சு, அப்புறம் நல்லா ஆயிடுச்சு. ஓகேம்மா. கவிதா, நீங்க வந்து ஒரு பெரும் தவற வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க. அதாவது பாத்தீங்கன்னா ப்ளீடிங் வந்திருக்கு, அந்த ப்ளீடிங் வந்ததையும் நீங்க ஒரு பெரிய விஷயமா பொருட்படல. ஓகேவா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிகுறிகள் தான் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு. முத புரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம், அது செரிமானமாகுது, அதில் இருக்க தேவையான சத்துக்கள்லாம் ரத்தத்தில் எடுத்துருது, தேவையில்லாத சக்கைகள்லாம் கீழே வந்து அந்த மலக்குடல் கடைசியில் கீழே வந்து நிற்கும், ஆசனவாய் பகுதியில் வந்து நிற்கும். ஸோ அந்த ஆசனவாய் பகுதியில் இந்த இடப்பட்ட நேரத்தில் அதில் வந்து ரொம்ப வந்து வறட்சியாக இருந்ததுன்னா நம்ம உடல்லிருந்து தண்ணீர் வந்து அதில் போய் நல்லா ஒரு மாய்ச்சரோடு இருக்கும். இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதுலேருந்து தண்ணியை வந்து வெளியெடுக்கும். இதுதான் ஒரு விஷயம் நடக்கிறது. ஆசனவாய் பகுதியில் அங்கே கீழே வர்றப்ப அங்கே நிறைய ரத்த நாளங்கள் இருக்கும். எதுக்காக கடவுள் அங்கே அவ்வளோ ரத்த நாளங்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, மேலே எழுப்புறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், இதோட டேர்ம் ரிலேட்டட் தான். அப்போ அங்கே வந்து அந்த ரத்த நாளங்கள் நிறைய அங்கே போயிட்டு வறட்சி அங்கே ஏற்படக்கூடாது, சூடு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, நீர்த்துவமாக்கி அந்த மலத்தை வந்து ஒரு உந்துதல் சக்தியோட அது வெளியே தள்ளும். இதுதான் நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். இதில் யாருக்கு எப்பொழுது பாதிப்புகள், ஒரு சின்ன அசௌகரியம் ஏற்பட்டதுனாலும் நம்ம உடனே அதை முழிச்சுக்கணும். ரத்தம் தானே வருது, இன்றைக்கி இதை சாப்பிட்டோம் சரியாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடல் ரொம்ப சூடாகுது, என்ன காரணத்தால் சூடாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இரத்த ஓட்டம் அங்கே கீழே வந்து சீராக இல்லை, இரத்த ஓட்டம் சீராக இல்லாததுக்கு காரணம் என்ன, இருதயம் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இல்லை இரத்த நாளங்கள் யூஸ்வலாக வெரிகோஸ் அங்கே வந்து என்னென்னா, எப்படி நம்ம கால்களில் நரம்பு இரத்த நாளங்கள் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆசனவாய் பகுதியில் இரத்த நாளங்கள் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த பிடிச்சிருக்கதையும் நம்ம சரியாக நம்ம ட்ரீட் பண்ணாதப்ப தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த 5 வருட காலமாக அதெல்லாம் போய் உள்ளேயும் வளர்ந்த அந்த இது அப்படியே கீழே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நூல் இலையில் ஒரு சின்ன குண்டு சின்ன ஒரு இது தொங்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுறது, அது சிலருக்கு இருக்கும், மோஷன் வந்தவுடனே உள்ளே போயிடும். இது வந்து என்னென்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருந்தது இன்டர்னல் ஹெமராய்டு தான். இப்போ இன்டர்னல் ஹெமராய்டு, எக்ஸ்டர்னல் ஹெமராய்டு, உள் மூலம் வெளி மூலம் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இது யாருக்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, உடல் உஷ்ணமாகுது, வேறு ஏதாவது உடலில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்குரிய அறிகுறி. இது மாதிரி தைராய்டு ஃப்யூச்சரில் வரப்போகுது, இல்லை தைராய்டுக்குள்ளே நம்ம ஸ்டெப்பப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு பலருக்கும் முக்கிய குறிகுணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலம் மோஷன் போகிறப்ப அந்த ரத்தம் வந்து வரக்கூடியது தைராய்டு கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தைராய்டு இருக்கான்னு பாருங்கப்பா, டிஎஸ்ஹெச் லெவல் எவ்வளோ இருக்குன்னு மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அதற்குரிய சிகிச்சை கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா இதை நம்ம சரி பண்ணி வச்சுருப்பீங்க, உடலில் வேறு பகுதிகளில் போய் அது தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய உங்கள் மருத்துவர்கள்ட்ட சித்த மருத்துவர்கள் கேட்டு எடுக்கக்கூடிய லேகியம் இதெல்லாம் ஓகே. இப்பொழுதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் புடைக்காமல் கொஞ்சம் போக ஹெல்ப் பண்ணுது. இருந்தாலும் அடுத்தும் மலச்சிக்கல் ஏற்படக்கூடாது. வேறு ஆசனவாய் பகுதியில் சின்ன சின்ன முளைகள் மாதிரி ஏற்பட்டிருக்கும், அந்த முளைகள் வந்து ஓரளவுக்கு மேலே ஏற்பட்டது அப்படின்னா அது வேறு மாதிரி சில பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். ஸோ அந்த முளைகளை சுருக்கும் வகையில் பிரத்யேக மருந்துகள் இருக்குது, அதை எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆசனவாய் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளும் ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனைக்கு ஆளாகாது. அதே மாதிரி உங்கள் தைராய்டு இருந்ததுனாலும் அது சரியாகும். ஸோ முறையாக சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். நமக்கு பெரிய தொந்தரவு இல்லை அப்படின்னு நம்ம சிலதாக அசால்ட்டாக விட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுவோம். நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம்? நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை வந்து டி நகரில் இருக்குது. செவ்வாய் வியாழன் தவிர மற்ற அனைத்து நாட்களும் அங்கே பார்க்கலாம்.
ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் திருவள்ளூரிலும் இருக்குது, வேலூரிலும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வெள்ளூர், திருவள்ளூர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னை பார்க்கலாம். இதை தவிர்த்து மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து மாதம் இரண்டு முறை வந்து நான் போவேன் நம்ம ஹெல்த் சென்டர்ஸ்க்கு. ஸோ அப்போ அருகாமையில் இருக்கவங்க அங்கே வந்து என்னை பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு மூட்டு வாரதம் சார்ந்த பல விதமான கேள்விகளுக்கான விடையின் ரொம்பவே தெளிவாக எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். ஸோ நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லின் கிரிட்டிகாட்டலிங் பேஃப் மீ ஓல்.